அனைவருக்கும் வணக்கம். முதலாம் ஆண்டு பிஏ பிஎஸ்சி மற்றும் பிகாம் படிக்கும் மாணவர்களுக்கான பகுதி ஒன்று தமிழ் பாடத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இடையில நம்ம கொஞ்சம் வீடியோ போடலை விட்டுட்டோம். நீங்கள் எல்லாருமே கல்லூரிக்கு நேரடியாக போயிட்டதுனால கொஞ்சம் விட்டுட்டு ரெண்டு சிறுகதைகள் மட்டும் அதில் நம்ம சொல்லலை. அதில் ஒன்பதாவதாக இடம்பெற்றுள்ள சிறுகதை, தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகள் அப்படின்னு இருக்குல்ல, அதில் ஒன்பதாவதாக இடம்பெற்றுள்ள சிறுகதை நவீனம், எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியனுடைய நவீனம் அப்படிங்கிற சிறுகதை. நவீனம் அப்படின்னா தெரியும் நமக்கு, நவீனம்னு என்ன, நிறைய புதுமைகள் வந்துருச்சு. இந்த புதுமை அப்படிங்கிறது தான் நவீனம். பழைய முறையிலிருந்து இப்போ புதுமையை நிறைய நம்ம புகுத்தியிருக்கோம். அந்த ஒரு புதுமையை பற்றி தான் இந்த சிறுகதையில் சொல்கிறாங்க. எந்த பொருள், எந்த ஒரு புதிய பொருளை பற்றி சுப்ரபாரதி மணியன் சொல்கிறாருன்னு பாருங்கள். எப்படி ஆரம்பிக்கிறாங்க, வகை வகையான உணவு பதார்த்தங்கள் எல்லா வகை நிறங்களையும் அள்ளி தெளித்தது போல ஒரே பதார்த்தத்தின் மேற்பரப்பில் பல நிறங்கள். எல்லாரும் அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தார்கள். பதார்த்தங்கள் தயாரிக்கும் முறை, தேவையான பொருட்கள், அடுப்பில் வைக்க வேண்டிய கால அளவுகள் உட்பட எல்லாம் இருந்தன. அண்ணன் தன் 6ஆம் வகுப்பு ஆங்கில அறிவை பல வருஷங்கள் கழித்து சோதித்து கொண்டார். உணவு பொருட்களின் ஆங்கில பெயர்கள் புதிராக இருந்தது என்பது போல் விடையையும் என்னிடம் அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருந்தார். என்னென்னமோ புதுசாக இருக்குது அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஒரு குக்கர் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. யார், தம்பி வந்து நகரத்தில் வாழறவர், அண்ணனுடைய கிராமத்தில் அவருடைய குடும்பம் எல்லாமே இருக்குது. இவர் நகரத்தில் பணிபுரியாரு. நகரத்துலேருந்து அண்ணன் அண்ணி குடும்பம் எல்லாமே கிராமத்தில் இருக்குது. அவங்கள பார்க்க போகிறப்போ ஒரு புதுசாக ஒரு குக்கர் ஒன்று வாங்கிட்டு போயிருக்கிறாரு. அந்த குக்கருடைய அட்டைப்பெட்டியின் மேலே நிறைய படங்கள் எல்லாம் போட்டிருக்கு. அதில் ஒரு புத்தகமும் இருக்குது, அந்த குக்கரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த புத்தகமும் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. அதை பார்த்து அண்ணன் எழுதுக்கூட்டி படிச்சுட்டு இருக்கிறாரு. அதில் படம் எல்லாம் போட்டிருக்கு, எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க. அங்கே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிராமம் தானே, எல்லாருமே பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. மற்றவர்களும் சலிக்காமல் அந்த புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தார்கள். சர்க்கரைன்னு பேப்பரில் எழுதி நக்கி பார்த்துக்கிற மாதிரி தான், வேறு என்ன பண்ணுறது. நான் அங்கே அந்த உணவு பதார்த்தங்களையும் விதவிதமாக இருக்குல்ல, அதை பார்த்து பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிறாங்க. இன்னொரு ஜென்மம்னு இருந்தால் பணக்காரனாக பிறந்து இதையெல்லாம் தின்னு பார்க்கலாம், இல்லைன்னா திடீர்னு புது பணக்காரனாகி திங்கலாம். கையில் இருந்த பிரிந்த நூல்கண்டினை வைத்து காதை அழுக்க எடுத்துக்கொண்டிருந்தார் பொன்னுசாமி, பக்கத்து வீட்டுக்கார். அவர் சொல்ல, இன்னொரு ஜென்மம் எடுத்தால் வேணா இந்த பதார்த்தம் எல்லாம் சும்மா பேப்பரில் படத்தில் பார்க்குறாங்கல்ல, இதெல்லாம் நம்ம பணம் இருந்தால் வேணா சாப்பிட்டு பார்க்கலாம், நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு பேசவும் இவர் சொல்கிறார், என்னப்பாவா இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் உரம்பரைக்கு பண்ணி போடுவீங்கன்னு தானே நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். கடன் பட்டாச்சும் எங்களுக்கு பண்ணி போடணும், கடன் வாங்குறதுக்கு சங்கடமாக நினைக்க வேண்டாம், நாங்களே தரோம். புஸ்தகத்தை காட்டி உரம்பரைக்கு ஆசை காட்டுறது நல்லாவா இருக்கு பாவா. புது பணக்காரன் நாங்கள் ஆனன் காட்டி இந்த நூல் நெசவை விட்டுட்டு பட்டு நெசவுக்கு போகிற காலத்தில் பார்க்கலாம், நமக்கு என்ன தரித்திரம். சரி, இப்போதைக்கு சோறாச்சும் பொங்குதான்னு பார்ப்போம். என்ன எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க, சும்மா கிண்டல் அடிச்சுக்கிறாங்க. என்ன நீங்கள் எல்லாம் இதெல்லாம் போடுவீங்கன்னு தான் நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க எல்லோரும் சேர்ந்து கிண்டலாக பேசிக்கிறாங்க. நடுக்கூடத்தில் கிரோசின் ஸ்டவ் எரிந்து கொண்டிருந்தது. புது குழந்தையை வெறித்து பார்ப்பது போல எல்லாரும் ஸ்டவ்வின் மீது இருந்த குக்கரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கெரோசின் ஸ்டவ்வு கொண்டு வந்து நடு வீட்டில் நடு கூடத்தில் வச்சுட்டாங்க. எல்லாருமே அதுக்கு மேலே குக்கர் இருக்குது, எல்லாருமே குக்கரையே வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்ருக்குறாங்க. பொங்கல் பொங்கி பாத்திரத்திலிருந்து விழுவது போல விசில் சத்தத்திற்காக காத்திருந்தார்கள். சுற்றிலும் ஆண்களும் பெண்களுமாக 15 பேர் இருந்தார்கள். எல்லாரும் இருந்தாங்க. குக்கர் விசில் எப்போ விசில் வரும்னு பார்க்குறக்காக எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க. எப்பப்பா சவுண்டு விசில் வரும், ஒருத்தன் கேட்குறாங்க. வருங்க, 15 நிமிஷம் ஆகணுமே, இப்போ தானே ஸ்டவ் மேலே வச்சோம் அப்படிங்கிறாங்க இன்னொருத்தங்க. கேஸ் ஸ்டவ்னால் 15 நிமிஷத்தில் அரிசி வெந்துடும், இதுவே இன்னும் கொஞ்ச நேரம் எச்சாகும் என்றான். யார், இந்த நகரத்துலேருந்து போன தம்பி சொல்கிறாரு. கேஸ் ஸ்டவ்வில் வச்சா கொஞ்சம் நான் சீக்கிரம் வந்துடும், இது கெரோசின் ஸ்டவ் தானே, கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிறாரு. உங்கள் வீட்டிலெல்லாம் இது தானாப்பா அப்படின்னு கேட்குறக்கு, ஆமாங்க, டவுனில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் கேஸ் ஸ்டவ்வு, அரைக்கிறதுக்கு மிஷின், துவைக்கிறதுக்கு மிஷின் இருக்கா, இவர் சொல்கிறாரு. இருக்குங்க, கொடுத்து வச்சவன் படித்ததுனால இந்த தறிக்குழியில் உட்காரதுலேருந்து தப்பிச்சேன். உங்கள் அண்ணன் பண்ணின பெரிய காரியம் உன்னை படிக்க வச்சது, நல்ல புண்ணியத்தை கட்டிட்டா உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி, அண்ணன் வந்து தம்பிக்காரனை படிக்க வச்சு பட்டணத்துக்கு அனுப்பியிருக்கான். நகரத்தில் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க, அதை தான் இவங்க சொல்கிறாங்க.
நீ படித்ததுனால இவங்க அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஏரியா பூராவுமே தறி நெஞ்சு நெசவாளர்கள் எல்லாருமே நெசவு தொழில் செஞ்சு பொழைச்சிட்ருக்குறவங்க. அதனால் சொல்கிறேன், இந்த தறி குழியிலேருந்து நீ எப்படியோ தப்பிச்சிட்ட படித்ததுனால, உங்கள் அண்ணன் உன்னை படிக்க வச்சு பெரிய புண்ணியத்தை கட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் மறுபடியும் குக்கர் கம்பெனி புத்தகத்திற்குள் இருந்தார். நினைக்க பக்கம் பக்கமாய் நினைவுகள் நீளும். நெசவு தந்த உழைப்பிலிருந்து அவர் என்னை படிக்க வைத்தது இன்னும் ஆச்சரியமாகவே இருக்கின்றது. உழைச்சி உழைச்சி தான் படிக்க வச்சார். கஷ்டங்கள் என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் நினைவுக்கு வராது. ஆனால் அதிலிருந்து என்னை கரையேற்றியிருக்கிறார் என்பதுதான் கண்களில் நீர் துளிர்க்க செய்திருக்கின்றது. நினைத்து பார்க்கும் பொழுது அண்ணன் தான் கஷ்டப்பட்டு தன் தம்பியை படிக்க வச்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் அவர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் தம்பியெல்லாம் நல்லா வசதியாக வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அதை நினைக்கிறப்ப தான் தம்பிக்கு கண்ணில் நீர் துளிக்குது. எங்கள் அண்ணன் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார், இன்னுமே எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கிறாரு அப்படின்னு நினைக்கு பார்க்கும்போது, என்ன தான் சொல்லு தம்பி, நம்ம மண்ணு சட்டியில் சாதமும் குழம்பும் வச்சு சாப்பிட்ற ருசி இதிலெல்லாம் வந்துருங்கிறியா அப்படிங்கிறாங்க இன்னொருத்தங்க. வராதுங்க, எங்கள் அம்மா நல்லா இருந்தப்போ வெறும் பருப்பு பண்ணுவாங்க. ஒரு கை பருப்பு நாலு வரமிளகா தான், அத்தனை ருசி இருக்கும். அந்த ருசி மனுஷ கைகளுக்கு தனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கைகளுக்குன்னே இருக்கின்ற ருசின்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா ஒரு பருப்பு பண்ணுவாங்க பாருங்க, அப்படி ஒரு ருசிங்க அப்படிங்கிறாரு. மெல்ல விசில் சப்தம் கிளம்பியது. பரவசம் அடைய வைத்த குரல் போல் எல்லார் முகங்களிலும் திடீர் மாற்றம். இனி என்ன நடக்கப் போகிறது என்று ஆவல். அடுப்பை ஊதி ஊதி கண்கள் எரிய வேண்டாம், கண்ணீர் விட தேவையில்லை. வெந்ததா இல்லையா என்று சூட்டோடு அழுத்தி பார்த்து சுட்டு கொண்டு வாயில் வைத்து ஊதி கொள்ள வேண்டாம். எவ்வளவு சுலபம் என்பது போல் பெண்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க எல்லாமே விறகடுப்பில் சட்டியில் சாப்பாடு வச்சு வெந்துச்சா இல்லையான்னு தொட்டு தொட்டு பார்த்து சமைச்சவங்க, அவங்க நினைக்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு அரிசி போட்டு தண்ணி ஊற்றி ஸ்டவ் மேலே வச்சுட்டோம், விறகடுப்பு ஊத வேண்டியதில்லை, கையை சுட்டு போட வேண்டியதில்லை, ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, அப்படியே பாரு எப்படி வந்துருச்சு அப்படின்னு எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க, ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த குக்கர் வாங்கின கதையை சொல்கிறாங்க பாருங்க. எப்படி இந்த குக்கர் வாங்கணும்னு ஏன் யோசிச்சார், ஒவ்வொரு முறை ஊர் போகும்போதும் எதையாவது வாங்கி கொண்டு போக வேண்டி இருக்கும்போது நவீன ஆடைகள் தான் ஞாபகம் வரும். யார் சொல்கிறாரு, தம்பி சொல்கிறாரு. எப்போவுமே ஊருக்கு போகணும்னு நினச்சா எதாவது வாங்கிட்டு போவேன், எல்லாமே துணிமணிகளாக தான் வாங்கிட்டு போவேன். நவீன ஆடைகள், மாடர்ன் ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம்ல, நவீன ஆடைகள் தான் வாங்கிட்டு போகிறேன். கிராமத்து சூழ்நிலைக்கு அந்த ஆடைகள் அண்ணனின் பெண் குழந்தைக்கு பெருமை தரும். ஆனால் முன்பு எடுத்து கொடுத்தவை கிழிந்தும் நசிந்தும் போயிருக்கும். ஒவ்வொரு தடவையும் துணி துணின்னு எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, யார் சொல்கிறாங்க, அண்ணி சொல்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் துணி துணின்னு எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, போன தடவை எடுத்துகிட்டு வந்தது எப்படி இருக்குது பாருங்கள், நாலு தரம் தண்ணியில் போட்டதும் ரெடிமேடு தையல் விரிஞ்சிருச்சு, கிழிஞ்சு போகுது, அண்ணி குறைபட்டு கொள்வாள், அதில் வருத்தம் இருக்காது. ரூபாய் ரூபாயாய் சேர்க்கும் நெசவு தொழிலில் 10 ரூபாய் வீணாவது கூட அவர்களுக்கு அதிர்ச்சியை தரும். பணத்தை பற்றின மரியாதையும் மனதில் வரும். ஆனால் நகர வாழ்க்கையில் 10 ரூபாயின் மதிப்பு பற்றிய எண்ணங்கள் வருத்தம் தரும். நகர வாழ்க்கையில் அது 10 ரூபாய் தானே அப்படிம்பாங்க, கிராமங்கள் அப்படி இல்லைன்னா அவங்க ஒவ்வொரு நூலாக உழைச்சி சம்பாதிக்கிறவங்க, அதனால் அவங்களுக்கு அந்த அந்த பணத்தினுடைய அருமை தெரியும். இந்த தடவை யோசிக்கிறாரு, அந்த தடவை ரெடிமேட் துணி எடுப்பது எப்படியும் தவிர்ந்து போனது. சட்டென குக்கர் ஞாபகத்துக்கு வந்துச்சு, வாங்கி கொண்டு கிளம்பினேன். அண்ணி தான் முதலில் பார்த்தாள். இதெல்லாம் எதுக்கு, பட்டிக்காட்டில் இருக்கிறவங்கெல்லாம் குக்கர் வச்சா சமையல் பண்ணிகிட்ருக்குறாங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்றாங்க அண்ணி. அங்கே போனதுக்கு அப்புறம்தான் ஞாபகம் இருக்கு, அடடே ஸ்டவ்வு வாங்காமல் ஸ்டவ்வு இல்லாமல் எப்படி குக்கர் வச்சுக்கிறது, விறகு உபயோகிக்கிற கிராமம்தான், அல்லது கறி குக்கருக்கு குறைந்தபட்சம் கெரோசின் ஸ்டவ்வாவது வேண்டும். குழப்பமாக இருந்தது. விறகோ கறியோ தான் வச்சு அவங்க பயன்படுத்திகிட்ருக்குறாங்க, இங்கே குறைந்தபட்சம் கெரோசின் ஸ்டவ்வாவது வேண்டுமே, குழப்பமாக இருந்தது. சரி, இதை வச்சு என்ன பண்ணுறது, எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிடு, நீ இருக்கிறப்பவே சமையல் பண்ணி காமிக்கிறது நல்லது என்று அண்ணி சொல்கிறாங்க. இந்த குக்கர் பார்த்ததுமே, சரி இது எப்படி சாப்பாடு வைக்கணும், இது எப்படி பயன்படுத்தணும் நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்லி அண்ணி ஒரு கெரோசின் ஸ்டவ்வை கொண்டு வந்து அப்படியே கூடத்தில் வைக்கிறாங்க. அப்போ தான் இவர் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு, அப்பா நல்ல வேலை கெரோசின் ஸ்டவ் இருக்குது அப்படின்னு சொல்லி. கெரோசின் சுலபமாக கிடைக்குதாண்ணா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாவை பார்த்து. அண்ணன் சொல்கிறாரு, கஷ்டம்தான், காடை வச்சுட்டு ரேஷன் கடையில் வரிசையில் நிற்கணும், 5 லிட்டர் தான், இல்லைன்னா வெளியில் 4 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படிங்கிறாங்க. விறகு சுலபமாக கிடைக்குமே, பட்டிக்காட்டில் கூட விறகு டவுன் மாதிரியே விலைக்கு தான் வாங்கணும்,
அதை காய வைக்கிறது, ஊதி ஊதி கண்ணு கெட்டுறதுக்கு கெரோசின் ஸ்டவ்வே மேல்னு ஆகி போச்சு. விறகு வச்சு அடுப்பில் ஊதுகிற நேரம் நான் நெய்யிறப்போ உங்கள் அண்ணி பண்ணுற உதவியில் இன்னும் 4 மணி நெசவு நகரும் பாரு. தார் தெரிகிறதுக்கும் நூல் சுத்துறதுக்கும் வேறு யார் இருக்கா? அண்ணன் சொல்கிறாரு, கெரோசின் ஸ்டவ் இருந்தால் கொஞ்சம் நேரம் மிச்சமாகும். விறகடுப்பில் ஊதி ஊதி சமையல் செய்கிற நேரம் மிச்சம் இல்லை, அந்த நேரத்தில் உங்கள் அண்ணி என் கூட நெஞ்சேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாக நடக்குது இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. இந்த கெரோசின் ஸ்டவ் எதுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறது அண்ணன் விளக்குறாரு. குக்கர் பார்சலை பிரித்து வைக்கவும், இது என்ன புதுசாக இருக்கே என்று எதிர்த்த வீட்டு பொன்னுசாமியும் நெசவு குழியிலிருந்து எழுந்து வந்து உட்கார்ந்து விட்டார். மெல்ல மெல்ல சின்ன கூட்டமே பின்பு சேர்ந்து விட்டது. இப்படி தான் அங்கே கூட்டம் சேர்ந்துச்சுல, எப்படி கூட்டம் சேர்ந்ததுக்குன்றதை சொல்கிறாங்க. தம்பி குக்கர் கொண்டு போய் வச்சுருக்கிறான். அதை பார்த்து அந்த பக்கத்து வீட்டுக்கார பொன்னுச்சாமி வராரு, என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே சேர்ந்துருச்சு. இந்த கூட்டம் சேர்ந்ததுக்கான வரலாறு, குக்கர் வாங்கிட்டு வந்ததுக்கான வரலாறு சொல்கிறாரு. முன்கதையை சொல்கிறாங்க. விசில் சப்தம் கேட்டது. இன்னும் 10 நிமிஷம் ஆற வச்சு எடுக்கலாம் தம்பி சொல்கிறா, இப்போவே எடுத்துடக்கூடாது, இனி ஒரு 10 நிமிஷம் ஆற வைக்கணும் அப்படின்னு. அண்ணன் தறிக்குழிக்கு மறுபடியும் சென்று விட்டார். அண்ணன் வந்து அந்த நெய்யிருக்கு போயிட்டாரு. தறி நாடா இரு பக்கமும் சீராக போய்கொண்டிருந்தது. தொடர்ச்சியான தட் தட் சப்தங்கள் ஒழுங்கான இசையமைப்பிற்கு கட்டப்பட்ட மாதிரி அவரின் கைகளும் கால்களும் இயங்கி கொண்டிருந்தன. நூல் வரிவரிகளாய் விழுந்து ஆடையாகி கொண்டிருந்தது. அண்ணன் ஆடை நெய்ய போயிட்டாரு. என்ன தம்பி, இதில் எது வேணாலும் சமைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சமைக்கலாங்க, கோழி ஆட்டுக்கறி கிழங்கு வகைகள் எல்லாமே சமைக்கலாங்க, ருசி நல்லா தானே இருக்கும். இருக்குங்க, அவங்க க்வெஸ்சன் கேட்குறாங்க, இவர் பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. உங்கள் அண்ணார் வீட்டில் வேடிக்கை பார்த்து பார்த்து நாங்களும் பிறகு வாங்கணும். குருவி மாதிரி சேர்த்து வைக்கிற காசில் இப்படி பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாச்சும் வாங்கி போடணும். கறியெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வெலாவாரியாக உங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லிவிடு, நாங்களும் கேட்டுக்கிறோம். எங்கள் வீட்டில் 4 பொம்பளை பிள்ளைங்க, 4 தறிக்குழியில் இருக்கும். அதில் நெய்து கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் காசு சேர்க்குற கலிகாலம். அவங்க அம்மா இதெல்லாம் பண்ணுவான். வயசு வேற ஆகி போச்சு, உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அடுப்பில் போட்டுடுறான். பாவம் பொண்ணுங்க தான் ஐயோ ஐயோன்னு வந்து என்னம்மா இப்படி பண்ணுறேம்பாங்க. அதுக்கு நெசவு பாடும் கெட்டு போகுது. இப்படி ஒன்று இருந்தால், இப்படி இந்த மாதிரி ஒரு குக்கர் இருந்துச்சுன்னா அரை மணி நேரத்தில் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவும் அப்பாடான்னு கிடப்பான். பொண்ணுகளும் நிம்மதியாக தரையில் உட்காந்து நாடாவை விடும். பார்க்கலாம், ஒன்று வாங்கணும். இது மாதிரி சொல்வாங்க இதில் சமைக்கிறத பற்றி. கண்ணில் பார்க்குறப்ப தான் பிரயோஜனம் தெரியுது. அண்ணி ஆறின சாதத்தை எடுத்து வைத்தாள். யார் சொல்கிறாங்க? பக்கத்து வீட்டுக்கார் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் 4 பொண்ணுங்க, 4 பேர் தறி நெய்ய போவாங்க. அவங்க அம்மா தான் சமைக்கணும். அவங்க அம்மாவுக்கு எது என்னன்னே தெரியல, மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கர் வாங்கிட்டால் எல்லோரும் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு அவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்கல்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்குள்ளே சாப்பாடு குக்கரு விசிலெல்லாம் இறங்கிடுச்சு. அண்ணி சாப்பாடு எடுத்து அப்படியே வைக்கிறாங்க. அந்த வைக்கிறப்போ பூ மாதிரி இருக்குது, நல்லாவே வெந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் பக்கம் குக்கரை வைத்தால் அண்ணி, பெண்கள் தொட்டு தொட்டு பார்த்தார்கள், குக்கரின் சூட்டை உணர்ந்தார்கள். கேஸ் கட்டி உருவி இதை பாரு, சாதா ரப்பர் மாதிரி தான் இருக்குது அப்படின்னெல்லாம் அது தொட்டு தொட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சொல்கிறாங்க. என்ன மாயாஜாலம் பண்ணுது என்றார்கள். வெயிட்டை கூர்ந்து, வெயிட்டு குக்கருக்கு மேலே போடுறவங்க அந்த வெயிட்டை பார்த்தார்கள். நீராவி வந்தால் இது என்னமா சத்தம் போடுது, பால் கேட்குற சின்ன குழந்தை மாதிரி அப்படின்றாங்க. ஆமாம், கஞ்சி வடிக்கலையா இன்னொருத்தர் கேட்குறாரு. சாதம் எடுத்தப்பறம் எங்கே வடிக்கிறது, சாதமே ஆயிடுச்சு, இன்னென்ன கஞ்சி வடிக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கு இன்னொருத்தங்க என்னாச்சு, அதுக்கு இன்னொருத்தங்க சொல்கிறாங்க, அதில் தான் சாதம் வேகிறதே, கஞ்சியில் தான் சத்தே இருக்குது. நாம் கஞ்சி வடிச்சிட்டு சாப்பிட்ற சாப்பாடை வெறும் சக்கை தான். ஆ, குக்கரை வச்சு சமையல் பண்ணால் கஞ்சியோட சாதமாகும், நல்ல சத்து தான். அதாலே பேசிக்கிறாங்க. சரியா, இதில் கஞ்சியோடு சாப்பிட்டா நல்ல சத்து இருக்குல்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தங்க சொல்லுங்க, ஐயையே கஞ்சி வடிக்காமல் என்ன பண்ணுறதாம்மா? 6 மாதம் கழித்து இதெல்லாமே அப்போ பேசினது, கஞ்சியோடு சாப்பிட்டா தான் நல்லா சத்தாக இருக்கும், அப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் சத்து இல்லாதது, இப்போ கஞ்சியோடு சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் முடித்து தம்பிக்காரன் நகரத்துக்கு வந்துடுறான். நகரத்துக்கு வந்து அங்கே 6 மாதம் இருந்துட்டு, 6 மாதம் கழித்து அடுத்த முறை அண்ணனின் கிராமத்திற்கு சென்று இருந்தபோது அந்த அவங்க இப்போ சொன்னாங்கள போன கிளம்பி வரப்போ, ஐயையே கஞ்சி வடிக்காமல் என்ன பண்ணுறதாம்மா அப்படின்னார்ல, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அப்போ தான் புரிஞ்சது. கஞ்சி வடிக்காமல் என்ன பண்ணுறது, கஞ்சி எதுக்கு, நல்லா யோசிச்சு பாருங்கள், கஞ்சி வடிக்காமல் என்ன பண்ணுறதாம்மா அப்படின்னார்ல, எதுக்கு கஞ்சி வடிக்கணும் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த பொன்னுசாமியை சொன்ன ஐயையே என்பதின் அர்த்தம் புரிந்தது.
இந்த 6 மாதம் இடைவெளி விட்டு தம்பி போகிறாரு. இந்த 6 மாதம் இடைவெளியில் அண்ணி நன்றாக குக்கரை உபயோகிக்க பழகியிருப்பார் என நினைத்தேன். என் வருகை எதிர்பார்த்த மாதிரி வளர்க்க விட்டிருக்கும் கோழிகளில் ஒன்று இரையாகும் ஒவ்வொரு முறையும். இம்முறை கோழிக்கறி கூட குக்கரில் தான் அண்ணி சமைக்கக்கூடும். எதிர்த்த வீட்டு பொன்னுசாமியும் குக்கரை பற்றி நன்கு தெரிந்து கொண்டிருப்பார். அவரும் அவரின் மனைவியை மனதில் வைத்து குக்கர் வாங்கியிருப்பார். அவர் வீட்டு குக்கரின் விசில் சப்தத்தையும் சுலபமாக இங்கிருந்து கேட்க முடியும் என நினைத்திருந்தேன். போகிறப்ப எல்லாமே யோசிச்சு போயிட்டுப்பார். அண்ணி எல்லாமே குக்கரில் செஞ்சு பழகியிருப்பாங்க, எனக்கு கோழிக்கறி செஞ்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த குக்கர்லேயே பண்ணுவாங்களோ என்னவோ. பக்கத்து வீட்டு பொன்னுசாமி கூட கோழிக்கறி குக்கர் வாங்கியிருப்பார், அவருடைய விசில் சத்தம் கூட நமக்கு கேட்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. போய் வீட்டுக்கு போயிடுறாரு. சாப்பாட்டு நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. குக்கரின் விசில் சப்தத்தை எதிர்பார்த்திருந்தேன், ஏமாற்றமாக இருந்தது. பொன்னுசாமி வீட்டிலிருந்தும் குக்கர் விசில் எதுவுமே வரவில்லை. என்னவாகி இருக்கும்? ஏதாவது ரிப்பேர் என்று தூக்கி போட்டு இருப்பார்களா? ஏதாவது சிறு விபத்து அதனால் நடந்திருக்குமா? குழப்பமாக இருந்தது. ஏன் யாருமே குக்கர் பயன்படுத்தவே இல்லை? இவருக்கு ஒரே குழப்பம். என் முன் சாப்பாடு தட்டு வைக்கப்பட்டது. சாப்பாடு தட்டி அன்னி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்போ அன்னி பார்த்து கேட்குறாங்க, குக்கரில் தான் சமைச்சிங்களா அண்ணி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அண்ணி சிரித்தா, அதை தூக்கி போட்டு ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறா. ஏன் எதுக்கு அப்படிங்கிறாரு. நெசவு பாவு நீட்டுறதுக்கும் பாவு வளர்த்துறதுக்கும் கஞ்சி முக்கியமாக வேணும். நல்லா கேட்டுக்கோங்க, கஞ்சி முக்கியமாக வேணும். நீங்கள் வாங்கிட்டு வந்த பிறகு 1 மாதம் குக்கரை வச்சு தான் சமையல் பண்ணணும். குக்கரில் கஞ்சி வடிக்க முடியாதே. வழக்கமாக சட்டியில் சாதம் வச்சா கஞ்சியை வடித்து ஊற்றி ஜாக்கிரதையாக வச்சுருப்போம். பாவு நீட்டுறப்போ அதை காய்ச்சி பாவு நீட்டுவோம். குக்கரில் சமைச்சப்போ கஞ்சி இல்லாமல் போச்சு. பாவு நீட்டுறப்பெல்லாம் எங்கே போய் ஓசியில் கஞ்சி கேட்குறது? இந்த ஊரில் முக்கியமாக நம்ம நெசவுக்காரங்க தான், எல்லாருமே நெசவுக்காரங்க தான். அவங்களுக்கும் பாவு நீட்டுறதுக்கு கஞ்சி வேண்டி இருக்கிறப்போ நமக்கு கொடுப்பாங்களா? முடியுமா? கொஞ்ச நாள் கேட்டும் பார்த்தோம், சலிச்சு போயிடுச்சு. சாப்பாட்டுக்கு பிச்சு எடுக்க மாதிரி நினச்சவங்க இருக்காங்க. ஊனி போயிட்டோம். பட்டறை பாவில் நெய்யலாம், டவுனுக்கு கொண்டு போய் பட்டறையில் தரணும். ஒரு நாள் போய் வாங்கிட்டு வரணும். நெசவு கெடும், பட்டறை பாவு நல்லாவும் இருக்காது, இழையிழையாக அருந்து தொங்கும். பட்டறை ஆட்களையும் ஏன்னு கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. நம்ம பண்ணுற பாவு மாதிரி இருக்காது. நம்ம பாவில் தினமும் 4 கெஜம் நெய்ய முடியும்னா பட்டறையில் பண்ணுற பாவில் 2 கெஜம் 3 கெஜம் தான் நெய்ய முடியும். வேலை சேலையும் நல்லாவே இருக்காது. தொழிலுக்கே சிரமமாக போச்சு. பார்த்தோம், தூக்கி போட்டுட்டோம் அண்ணி. இதுதான் வரலாறு. ஏன் குக்கரில் ஏன் சாப்பாடு வைக்கலையா? போன டைம் அந்த பொன்னுச்சாமி என்ன கேட்டார்ல, ஐயையே கஞ்சி வடிக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அந்த கஞ்சி எத்தனை விஷயத்துக்கு பயன்படுதுன்னு பாருங்கள். அந்த கஞ்சியில் தான் அவங்க துணியே நெய்கிறாங்க. கஞ்சி போட்டு நெய்கிறாங்கல்ல, அதில் தான் அந்த பாவுன்றது காய்ச்சி அதில் தான் துணி நெய்கிறாங்க. அந்த கஞ்சி இல்லாமல் இவங்களுக்கு துணி நெய்யறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் குக்கரை தூக்கி போட்டாங்க. பரணில் பழைய நெசவு சாமான்களுடன் குக்கர் பெட்டியும் கிடந்தது. பொன்னுச்சாமி பாவா வீட்டில் குக்கர் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களுக்கு வாங்கிறதுக்கு ஆசை தான், ஆனால் வாங்கலை. நாங்கள் கஞ்சிக்கும் பாவு வளர்த்துருக்கும் பட்ட பாட்டை பார்த்துட்டு பிறகு பார்க்கலாம்ன்றாங்க. பாவை நீட்ட கஞ்சியை தவிர வேறு வழி கிடைக்காத வரைக்கும் குக்கரை பற்றி நினைக்கவே முடியாது. வேணால் பருப்பு காயின்னு வைக்கலாம். பாத்திரத்தில் பண்ணி பழகிட்ட அப்புறம் இதெல்லாம் என்ன, குக்கரில் சாப்பாடெல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா பருப்போ காயோ வச்சுக்கலாம். பாத்திரத்துலேயே வச்சு பழகிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையான்னு தோணுச்சு. அப்புறம் பாத்திரத்தில் பண்ணுற ருசியும் இதில் இல்லை. சாதம் கஞ்சி புளிச்சு மண் மாதிரி இருக்கும், பொழு பொழுன்னு வராது. இங்கெல்லாம் இன்னமும் கறி பண்ணுறதுக்கு தனி மண் சட்டி தான். மண் சட்டியில் பருப்பு பண்ணுறதில் இருக்கிற ருசியே தனி தான். குக்கரில் பருப்பு வச்சா மண் மாதிரி தான். ஏதோ அவசர அவசரமாக அள்ளி போட்டுக்கிற டவுன்காரங்களுக்கு இது சௌகரியமாக இருக்கும். அண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் பாத்திரத்தில் வச்சு மண் சட்டியில் வச்சு சமைக்கிற சாப்பாடு எவ்வளோ ருசியாக இருக்கும், ஆனால் குக்கரில் செய்கிறப்போ அந்த ருசியே இருக்கிறது இல்லை. டவுனுக்காரங்களுக்கு வேணால் அவசர அவசரமாக அள்ளி போட்டுட்டு போகிறக்கு இது வசதியாக இருக்குது, எங்களுக்கெல்லாம் இது ஒத்து வரலப்பா அண்ணின்னு சொல்கிறாங்க. அவர் அதை விட்டுட்டாரு. அண்ணி மண் சட்டியில் சமைச்சு சாப்பாடு வச்சுருக்கிறாங்களே, அதை ருசியை பாரு. சமையலின் ருசியை உணர தொடங்கினேன். கைக்கென்று தனி ருசிகள் உண்டு தான். பரபரப்பற்ற வாழ்க்கையில்தான் இந்த ருசிகளையும் பிரத்யேகமாக உணர முடிகின்றது. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் நெசவு தொழிலேருந்து வேறு தொழிலுக்கு மாறுறப்போ பிரயோஜனப்படாதான் இந்த குக்கர். தலைமுறை தலைமுறையாக நெசவு குழிக்குள்ளேயா இருக்க போகிறோம். யார் அண்ணன் சொல்கிறாரு, குக்கர் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இருக்கட்டும். நான் இந்த நெசவு தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் செய்கிறப்ப வேணால் குக்கரை பயன்படுத்திக்கலாம், இப்படியேவா கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. அண்ணன் சொல்லி கொண்டிருந்தார், பரணின் மீது இருந்த குக்கர்
அட்டை பெட்டியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். பரணின் மீது குக்கர் அட்டை பெட்டி. போன டைம் வந்தப்போ அந்த அட்டை பெட்டியை பார்த்து விதவிதமான பதார்த்தங்கள் இருந்துச்சு, சாப்பாடு இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த புத்தகத்தில் படமெல்லாம் பார்த்தாங்கல்ல, அந்த அட்டை பெட்டியே பார்த்துட்டு இருந்தாங்க. நவீனம் நவீனம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த நவீனம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி பாருங்க, அந்த நவீனத்தினால அந்த புதுமை எல்லா இடத்துக்குமே எல்லாருக்குமே பயன்பற்றுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த கிராமங்கள்லாம் அந்த நவீனத்தை இப்போ நம்ம சொல்கிறோம், நீங்கள் நினைக்கலாம் இப்போல்லாம் கிராமத்துலலாம் குக்கரெல்லாம் சர்வசாதாரணமான விஷயமா போச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு காலத்தில் நடந்த கதையை சொல்கிறாரு. அந்த புதுமைகளை எல்லா இடத்திலும் புகுத்தி விட முடிவது இல்லை அப்படிங்கிறது சொல்ல வர்றாரு. அடுத்த கதையை நான் அடுத்து